மதுரையில் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மதுரையில் அதிகாலை பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக பல லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமாகியிருக்கிறது. மதுரை வண்டியூர் அருகே உள்ள சங்கநகர் பகுதியில் அப்துல் சபார் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனானது உள்ளது. இங்கு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் புதிய பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்கப்பட்டு பெரிய அளவில் வியாபாரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலையில் திடீரென அந்த பிளாஸ்டிக் குடோனிலிருந்து தீ விபத்து நடந்திருக்கிறது. உடனடியாக தகவலில் அறிந்து வந்த தீயணைப்பு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். ஏறத்தாழ ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி முழுவதுமாக தீயை அணைத்து முழுவதுமாக பாதுகாப்பான சூழலுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பழைய பிளாஸ்டிக் முற்றிலுமாக இருந்து சேதமடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தீ பரவாமல் இருப்பதற்காக தீயணைப்பு துறையினர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். தொடர்ச்சியாக அந்த இயந்திர வண்டிகளை இயந்திர தீயணைப்பு வாகனத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை லாரி தண்ணீர்களையும் பீச்சு எடுத்து முழுவதுமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தீ விபத்திற்கு வேறேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அருகில் காலிமனைகள் நிறைய இருப்பதனால் தீ விபத்து உடனடியாக பரவாமல் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிருஷ்ணவேணி. மதுரையில் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.